அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்று. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். ரொம்ப நாளாக வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ நடந்திருக்குங்க. அது என்னென்னா, தாய் மாசாணியின் சன்னதி எல்லா நாளும் இப்போ ரெகுலராக நடைபெற்றிருந்திருக்கு. இருந்தாலும் சில பரிகாரங்களை நம்ம கையால் அங்கே பண்ண முடியாது. மிளகாய் அரைப்பதற்கு மிளகாயை அங்கே வாங்கிக்குவாங்க, கொடுத்துடலாம். ஆனால் நம்ம கையால் அங்கே வந்து அரைச்சி பூசுவதற்கான விஷயங்கள் இப்போ தற்சமயம் அதற்கு அனுமதி இல்லை. மற்றபடி எல்லாம் ரெகுலராக பூஜை புனஸ்காரங்கள் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் நடந்திருந்திருக்கும். மதியம் வந்து நட சாத்துறது அதெல்லாம் வந்து உச்சிகால பூஜைக்கு நட சாத்துவாங்க சில பெரிய கோயில்களில். அது வந்து மாசாணியம்மன் கோயிலில் அதுக்கான இது இல்லை, எப்பவுமே திறந்திருக்கும். அந்த உச்சிகால பூஜைக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் இந்த திரை மூடி சம்பிரதாயமாக அதை பண்ணுவாங்க. மற்ற நேரம் இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தாயை தரிசனம் பண்ணலாம். வேண்டுதல் வச்சுக்கோங்க, தாயிடம் வந்து மன்றாடி நல்ல மனசார வேண்டுதல் வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதலே மிகப்பெரிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து தீர்வு செஞ்சிடும். முதல்ல அடிப்படையிலைங்க, நம்ம வந்து நம்பிக்கையில் நம்ம வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கணும். தெய்வத்தை வந்து எப்பொழுதுமே எந்த காரணத்தை கொண்டுமே அந்த தெய்வத்தை அணுகணும்னா அதை வணங்கணும்னா அது நடக்குமா இது நடக்குமா, அந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குமா, அப்படியெல்லாம் வந்து பரிசீலனையெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து விஷயமே வந்து தெய்வத்திடம் போய் நம்ம வந்து பறிச்சு வச்செல்லாம் வந்து நம்ம பரிசோதிக்கிற அளவுக்கு மனிதர்களுக்கெல்லாம் வந்து நம்ம மனிதர்களில் வர்றதுதான். தெய்வத்துடைய தன்மை என்பது நம்மளுடைய நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளோ ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்பிக்கைக்கான ஒரு அற்புதமான யோக பலனை தெய்வங்கள் நிச்சயமாக கொடுக்குங்க. அடிப்படையில் நம்பிக்கைங்க, அடுத்தது மனசில் தெளிவான சிந்தனை, அடுத்தது தன்னை உணர்வது, தன்னுடைய வாழ்க்கையை தன்னை தன் நிலையை உணர்ந்து அதற்கு என்ன நம்மளுக்கு தெய்வத்திடம் வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிற அந்த தெளிவான சிந்தனையுடன் வந்து வேண்டுங்க. நிச்சயமாக அதுக்கான மாற்றத்தை வந்து தாய் தெய்வம் தாய் மாசாணி நிச்சயமாக கொடுத்துட்ருக்காங்க. தாய் இன்றைக்கி 1000 குடும்பங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா. மக்களுக்கு அத்தனை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நீக்குமர இருக்கா. ஆனால் நம்மளுடைய மனசில் அந்த நம்பிக்கையை நிறைந்திருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நாம் பூரணமாக பெற முடியும். பாத்திரம் நம்மளுக்கு வந்து மிக சரியாக இருந்தால் தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுகளை பாத்திரத்தில் விழுகக்கூடிய விஷயங்களும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, ஆனால் எடுத்துகிட்டு போகிற பாத்திரங்கள் வந்து மிக என்னவாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்கணுங்கிறது தான் விஷயம். அதனால் அர்த்தமுள்ள வேண்டுதலை வைங்க, நிச்சயமாக அது நடக்கும். தெய்வம் எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு வழிகாட்டிகளாக கரம் பிடித்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய அற்புதத்தை பண்ணிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் அதற்கான சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தணும். எதுவுமேங்க மந்திரத்தில் மாங்காய் விழுகாது. விழுகுமா? விழுகாது. ஆனால் அந்த மந்திரமும் நம்மளுடைய அந்த எண்ணத்தின் நம்பிக்கையும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக மாங்காய் விழுகும். அதுக்கான காத்திருப்பும் அதன் நம்பிக்கையும் நிச்சயம் அந்த மாங்காய் அதனுடைய பக்குவம் நிலை வரும் பொழுது நிச்சயமாக அது கீழே விழுந்து தான் ஆகணும். ஆனால் அது வரைக்கும் நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும். அந்த காத்திருப்பது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய நம்பிக்கை. அந்த மாங்காயை விளைய வைப்பது தெய்வத்துடைய அனுகிரகம். அதனால் நிச்சயம் நம்மளுக்கு நினைத்தது நிறைவேறும். அந்த நிறைவேறுவதற்கான ஒரு விஷயங்களை நாம் ஒரு படியாவதும் நாம் முன்னெடுத்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். முதல்ல எண்ணங்களில் மாறணும், செயல்களில் மாறணும், பேச்சினால் நடவடிக்கைகள் எல்லாத்தினாலையும் கொஞ்சம் மாறினா தான்
தெய்வம் அந்த மாற்றத்துக்கான வழியை நிறைய நம்மளுக்கு கொடுத்து நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். அதனால் நிச்சயமாக தாயிடம் வரக்கூடிய அனைவருக்கும் நற்பலனே நிச்சயமாக கிடைக்கும். வாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி குருவே சரணம்.